Hi friends, welcome back to ANDHRA Samayal. இன்னைக்கு நான் ரெசிபி பார்க்க போறேன்னா ஆந்திர சில்லி சிக்கன் கிரேவி தாங்க. ஆமாங்க, ஆந்திரால இது வந்து ரொம்ப ஃபேமஸான சிக்கன் கிரேவி தாங்க. சிக்கன் என்னவே எல்லாருக்கும் பிடிக்குங்க. இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ண தேவையில்லைங்க, தேங்காய் எல்லாமே நம்ம சமைக்கலாம். வாங்க இது எப்படி சமைக்கலாம் பார்க்கலாம். நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதையே நல்லா மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதில் வந்து உப்பு லெமனும் சேர்த்துக்க போகிறேன். இப்போது அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், பாதி லெமன் பிழிஞ்சிக்கலாம். இதை ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சா ஊறுனா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சிக்கன் கிரேவி. பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம், ஒரு 1 hour ஊறட்டும். இல்லைன்னா கூட நீங்கள் நைட்டு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு மார்னிங் கூட செஞ்சு சாப்பிட்டா கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. இப்போ தட்டை போட்டு மூடி வச்சிடலாம், 1 hour கழிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கினேன், 2 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம், 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம், 10 to 15 வரையும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 1/2 கப் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், 1/2 கப்பு புதினா சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி புதினாவும் சேர்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. 6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்குங்க. முந்திரி சேர்த்தா இதையே நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வரலாம். பாருங்க எந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம், எந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க. இப்போ வந்து அடுப்பு மேலே பேன் வச்சு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1/4 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம், 4 லவங்கம்பூ சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து 2 துண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியமான சைஸு, பொடி பொடியாக கட் பண்ணிக்கினேன். இதையும் சேர்த்துக்கலாம், இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு கிரேவி அதிகமாக தேவைன்னா இன்னும் கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள். இதையே நல்லா பொன்னிறமாக வறுக்கணும், அப்போ தாங்க கிரேவி இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம், இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு அறுத்தா போதும். இப்போ வந்து 1 தக்காளி சேர்த்துக்கலாம், தக்காளி நிறைய சேர்த்துக்காதீங்க புளிக்கும். ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயே லெமன் சேர்த்துருக்கோம். இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்தனால 1 மீடியமான சைஸ் தக்காளி போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவு வதக்கினா போதும். இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி இல்லாமல் சிக்கன் வரையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த சிக்கன் தண்ணியே இவ்வளோ வந்துருக்குது. இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல 2 நிமிஷம் ஹையில் வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சிக்கனு.
இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேயே நம்ம சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்லேயே. அதனால் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை சேர்த்தனால கிரேவி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து சக்தி சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். இதை போடுறனால இன்னும் நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவி. இதுலையே ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் மசாலா வந்து எந்த கடையில் நல்லா கிடைக்குங்க. உங்களுக்கு காரம் வேணாலும் கூட இன்னும் அரை ஸ்பூன் நீங்கள் இந்த சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், இது ஆப்ஷனல் தாங்க. காரம் வேணான்னா கூட நீங்கள் பச்சை மிளகாவே இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணோம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள் 3 நிமிஷம் முடிஞ்சிச்சு, எப்படி வெந்திருக்கு அந்த சிக்கன்லேயே பாருங்கள் இவ்வளோ தண்ணி வந்திருக்குது. இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கிரேவி வேணும்னா கூட இன்னும் கூட 1/2 கப் தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதையே நல்லா கொதிக்கிட்டங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இந்த சிக்கன் கிரேவியை. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வெந்திருக்குது 10 நிமிஷத்துக்கு அப்புறம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குது கிரேவி. இந்த அளவுக்கு வரணுங்க சிக்கன் கிரேவி. அவ்வளோதான் சிக்கன் சில்லி கிரேவி ரெடி. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சிக்கன் கிரேவி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், இன்னும் விரும்பி கேட்பாங்க. அவ்வளோதான் ஆந்திரா சில்லி சிக்கன் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இது சாதம், பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி வச்சு சாப்பிட்டேங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த சப்பாத்தி கூட பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபியும் நான் போடுறேங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.